ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு நானும் தவிசி ஜபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 30:22, ஆதியாகமம் 30:22, தேவன் ராகேலை நினைத்தருளினார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, நினைவு கூறும் கர்த்தர், நினைத்தருளுகிற கர்த்தர். ராகேலுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது, மலட்டு தன்மையா இருக்கிறது. ஆண்டவர் அந்த மலட்டு தன்மைக்கு அவளை பார்த்து நினைத்தருளி அற்புதமாய் குழந்தைய பாக்கத்தை கட்டல. உங்க வாழ்க்கையில வழி அடைக்கப்பட்டிருக்குதா, வாசல் அடைக்கப்பட்டிருக்குதா, கர்ப்பம் பூட்டப்பட்டிருக்குதா? இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், கர்த்தர் நினைத்தருனா உங்களுக்கு திறக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ராகேல் நினைத்தருள கர்த்தர் உங்கள் நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் யார் யாரால் நினைக்கிறாரோ அவருக்கு எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான காரணம் ராக நினைத்தருளவரே, இப்பொழுது நிகழ்ச்சி ஒவ்வொருக்கும் நினைத்தருள்னு ஜெபிக்க. அவர் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட, பூட்டப்பட்ட, தடையப்பட்ட எல்லா காரியம் விலகி நன்மை உண்டாக செய்யும். இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். காட் பிளஸ் யூ.